Wow, onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow, masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். சுரா கைட் 12 வகுப்பு பொது தேர்வுக்கான புதிய பதிப்பு. அதிக மதிப்பெண் பெற சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். Also available on Amazon, Flipkart and surabooks.com. ஒரு கூட்டணி கட்சினா ஒரு இதுக்கு முன்னாடி நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி ஒரு கூட்டணி இருந்தோம். அப்போ தமிழிசை சவுந்தரராஜன் சகோதரி இருந்தாங்க, எல் முருகன் மத்திய அமைச்சர் அவங்க இருந்தாங்க. இவங்கெல்லாம் இருக்கும்போது கூட்டணி உடைய தலைவர்கள் தெளிவாக போயிட்டு இருந்தது. இவர் வந்து கூட்டணி கட்சி தலைவரான பின்னால் தான் பேரறிஞர் அண்ணாவை பற்றி பேசினார், அம்மாவை பற்றி பேசினார், இப்படி எல்லா தலைவரை பற்றி, எங்களுடைய பொதுச்செயலர் எடப்பாடியாரை பற்றி விமர்சனம். கூட்டணி கட்சியில் இருந்துட்டு ஒரு தலைவர், ஏன்னா இவர் வந்து அரசியலுக்கு வந்து கொஞ்ச நாள் தாச்சு. அப்போ இவர் இந்த மாதிரி இன்றைக்கு சூழ்நிலை, இன்றைக்கு இந்த கூட்டணி சரியில்லாமல் அந்த கூட்டணி விலகி வர்றதுக்கு அண்ணாமலை தான் காரணம். இன்னைக்கு இதே கூட்டணி இருந்தால் நீங்கள் 30-35 சீட்டுக்கு மேலே ஜெயிச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு, உங்களெல்லாம் வெளிப்படையாக தெரியும். ஆனால் அதெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு திரும்ப வந்து எங்களை விமர்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆகவே எங்களை பொறுத்தவரைக்கும் அதுக்கு பின்னால் ஒட்டுமொத்தமாக எங்கள் பொதுச்செயலாளர் வந்து இப்படி தொடர்ந்து விமர்சிக்க போது ஒரு முடிவு எடுத்து எல்லாருமே எல்லாத்தோட கருத்து கேட்டு ஒரு முடிவு எடுத்து நாங்கள் எடுத்து ஸ்டாண்டாக இருந்தோம். நீங்கள் சொல்கிறீங்கள, ஒரு பக்கம் வந்து நாங்கள் எப்படி கூட்டணி, நாங்கள் எப்படி அதிமுக தலைமையில் நாங்கள் தெளிவாக ஸ்ட்ராங்காக நின்றோம். எடுத்த எந்த முடிவு எடுத்தாலும் அதிமுக தெளிவாக ஸ்ட்ராங்காக நிற்கும். அதே போல் திமுக இன்னைக்கு வாக்கு வாங்கி இங்கே கோயம்புத்தூர் இடத்துல குறைஞ்சிருக்கு, மற்ற வாக்கு அப்படி தான், உனோட வாக்கு வாங்குறத விட குறைவாக தான் வாங்கியிருக்காங்க. ஆனால் என்னென்னா அவங்க வந்து அவங்க கட்சி கூட்டணி கட்சி, அதே போல் நாங்கள் வெளியே வந்தாலும் திமுக என்ன பிரச்சாரம் வச்சாங்க, இல்லை இவங்க பிடிஎம்னே இப்படி மீடியா, இதுக்கு மீடியா பூரா திமுக சப்போர்ட் இப்படி எடுத்து வைக்கிறன்ற காரணத்தினால் அவங்களுடைய ஓட்டும் அன்னைக்கு அந்த குறிப்பிட்ட எல்லா பூத்துலையும் பார்த்தாலும் நாங்கள் பார்த்தோம். சிறுபான்மையினர் ஓட்டை வந்து நீங்கள் நம்பாமல், ஆனால் நாங்கள் வந்து எடுத்த கூட்டணி இருக்கும்போது கூட்டணிக்கு ஆதரவாக கூட்டணிகள் தர்மத்தை கடைபிடிப்போம். ஆனால் விலை வந்த விலை வந்தது தான், அது சரியாக தான் இருந்தது. எடப்பாடி தெளிவாக சொன்னார். ஆனால் இன்னைக்கு அந்த பிரச்சாரம், அந்த பிரச்சாரங்கள், இந்த தவறான பிரச்சாரங்கள் எங்க மேல இன்னும் தெளிவாக இருந்து இன்னைக்கு அதிமுக போன தேர்தலோட கூட்டம் அதிகமாக ஓட்டு வாங்கியிருக்கோம். இந்த விமர்சிக்கிறதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு வந்து 2000 பிஜேபியோட வளர்ச்சின்னு சொல்றீங்க, அவர் சொல்லியிருக்காரு 2014 அண்ணன் சிபிஆர் இருக்கும் போது, சிபி ராதாகிருஷ்ணன் அவர் நிற்கும் போது இதை விட கூடுதலாக பர்சன்டேஜ் பாரதிய ஜனதா கட்சி வாங்கியிருக்கு, இதை விட கூடுதலாக தான் வாங்கியிருக்கு. ஆனால் அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அதை விட குறைவாக தான் இப்போ அண்ணாமலை வாங்கியிருக்காங்க. அதுக்கு பின்னால் 14 மேலே 16 அவங்க தனியாக நின்னாங்கல்ல, திரும்ப அதிமுக ஆட்சிக்கு வந்ததுல. அப்போ அதே போல அதே 14 திமுக வந்து வெறும் 24% தான் வாங்கியிருக்காங்க. அதாவது இது பல உதாரணங்கள் இருக்கு, கட்சியில் வெற்றி தோல்வி சகஜம். ஆகவே அன்னைக்கு சிபிஆர் வாங்கினதோட அன்னைக்கு சிபிஆர் பிஜேபி வாங்கினதோட இவர் குறைவாக தான் வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு 16 அதுக்கப்புறம் பிஜேபி நிற்கும் போது எவ்வளவு பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க, திரும்ப வந்து கீழே போயிட்டாங்க, நோட்டா கீழே வாங்கலையா, அதெல்லாம் அதாவது இதை வச்சு இல்லை. அதாவது அதிமுக பொறுத்தளவுக்கு இன்னைக்கு தனித்து நின்று காமிச்சிருக்கா. அது மட்டும் இல்ல, நான் சொன்னேன் 19 வந்து திமுக வெற்றி பெற்றாங்க, 21 முழுமையாக ஜெயிச்சோம். அது மேலே 1.5% தான், 3 கூட 1% கணக்கு பார்த்தா ஆட்சி வெற்றி ஆட்சி இழந்தோம், 1.5% ஓட்டு தான். இன்னைக்கு இப்போ இந்த சூழ்நிலையில் 80 தலைவர் இருக்கும்போது தெரியும், 2 ஜெயிச்சோம், திரும்ப ஆட்சி பிடிச்சோம். அதே போல் இன்றைக்கு இது வந்து எங்களுக்கு நாங்கள் ஒரு படிப்பனையை எடுத்துக்குவோம். அவர் அண்ணாமலை இதெல்லாம் விட்டுட்டு அவர் வந்து தேர்தலில் வந்து மிகப்பெரிய ஒரு மீடியா சப்போர்ட்லாம் நிறைய, அதாவது தனியாக ஒரு பட்ஜெட் போட்டாருங்க, நிறைய எதிர்பார்ப்புகள் எங்க மக்கள் வந்து அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னா நிறைய எதிர்பார்ப்பு ஓட்டு போட்டிருக்காங்க, அதை நிறைவேற்ற சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இந்த விமர்சனத்தெல்லாம் விட்டுட்டு நிறைய கிட்டத்தட்ட 500 100 வாக்குறுதி சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஆட்சி அவங்க ஆட்சி தான் வருது, பாரத பிரதமர் அவர் மன்முக அவர் மோடி அவர்கள்லாம் வர்றார். இன்னைக்கு என்ன சொல்றாரு, நான் நேரடியாக ஹாட் போன்ல பேசுவேன், நேரடியாக பேசுவேன், எல்லாமே என்ன எல்லா திட்டம் கொண்டு வருவேன், நான் வந்தா அப்படியே மாத்திடுவேன் சொன்னார்ல. அதிமுக கோயம்பு மாவட்டத்தில் 50 அந்த வளர்ச்சி நாங்கள் கொடுத்துருக்கோம், புறத்துறை அம்மா கிட்ட அதிகமான திட்டங்கள், அந்த எடப்பாடியார் வந்த பின்னால் கேட்ட திட்டங்கள் பூரா எடப்பாடியார் கொடுத்தார், ஒரு முதலமைச்சராக இருந்து தெளிவாக கொடுத்தார். எங்களுக்கு வந்து
அதாவது மீடியா சப்போர்ட் இல்லை. நாங்கள் நேரடியாக களத்தில் இருக்கிறோம். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் சப்போர்ட் பண்றீங்க, நான் பொதுவாக சொல்ல, ஆனால் நேரடியாக களத்தில் இருக்கிறோம். ஆனால் இருக்கிறத தான் நாங்கள் பேசுவோம். நாங்கள் ரொம்ப பூஸ்டப் பண்ணி அப்படியே தலைகளாக மாற்றிடுவோம். அந்த மாதிரி தான் பேருக்கா ஒன்றும் இல்லை. அவர் சொன்ன நிறைய வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அந்த 100 வாக்குறுதி தயவு செஞ்சு கோயம்புத்தூர்கார தொழிலதிபர்கள்லாம் ஜிஎஸ்டியில் கஷ்டப்படுறாங்க, நிறைய டாக்ஸ் வரி கேட்டிருக்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஆனமலையார் நல்லாறு திட்டத்தை உடனே முடிப்புன்னு சொல்லியிருக்காரு. எல்லாம் இப்போ இவர் தான் தலைவராக இருக்காரு. இவங்க கட்சி மத்தியில் வந்துருச்சு. அதே இதில் கோயம்புத்தூர் மக்கள் எப்படி கிட்டத்தட்ட 4 லட்சம் ஓட்டு போட்டிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாம் பொள்ளாச்சியில் சுற்றி எல்லாம் ஓட்டு பிஜேபிக்கு ஒரு நல்ல ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போது அந்த கூட்டணிக்கு போட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக அந்த வாக்குறுதி நிறைவேற்றுங்க. ஏன்னா இந்த மாதிரி வந்து இப்போ நான் வந்து நீங்கள் நான் எங்களுடைய கட்சி பற்றி தான் என்ன பண்ணலாம் பேசுகிறேன். நீங்கள் அண்ணாமலை கேட்டு அவர் பதில் சொன்னது, நான் பதில் சொன்னேன். எனக்கு கேட்டு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்கள் எங்களுடைய கட்சி நாளைக்கு திரும்ப ஆட்சிக்கு வரணும், அந்த வேலையை தான் பார்க்குறோம். ஆனால் இவரை நம்பி எல்லாம் ஓட்டு போட்டவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள், ஏர்போர்ட் விரிவாக்கம், இன்னும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லா ஒட்டுமொத்த மக்களுடைய பெரிய எதிர்பார்ப்பு நீட்டு இருக்கக்கூடாங்கிறாங்க, எல்லாமே பண்ணச்சு சொல்லுங்க. அதே போல் மேகதாது அணை கட்டுமன்ட்டு இருக்காங்க, அதெல்லாம் எல்லாம் தடுத்து வச்சு சொல்லுங்க. நிறைய பிரச்சனைகள் செய்யலாம். 3வது முறையாக வர்றாங்க. இந்த வேலையெல்லாம் அவர் பார்த்தாங்கன்னா மக்கள் 100 நாள் ரேஷன் கார்டு தேங்காய் எண்ணெய் தரன் இருக்காரம்மா. இதையெல்லாம் தயவு செஞ்சு பண்ண சொல்லுங்க. ஏன்னா அவர் இந்த தடவை இங்கே இருக்காரு, அடுத்த தடவை வேறங்கா தொகுதியில் போய் நிற்பாரு. அப்புறம் அவர் வந்து நிறைய சொல்லியிருக்காரு, நான் வந்து இங்கே தான் படித்தேன் எல்லாமே. அதாவது அதை மட்டும் பண்ண சொல்லுங்க. நான் வந்து இதுக்கு பின்னால் எங்களுடைய கட்சியில் ஏன் மக்கள் ஓட்டு போடல, இதை சரி பண்ணுற வேலையை தான் பார்க்குறோம். அவர் மாதிரி வந்து இந்த மாதிரி விமர்சனம் திரும்ப திரும்ப ஆரம்பத்தில் விமர்சனம் பண்ணி கூட்டணி போயிடுச்சு. இப்போ திரும்ப அவர் வந்து அவரே சொல்கிறாரு, வந்து எங்களை பொறுத்தளவுக்கு நாங்கள் தெளிவாக இருப்போம், கூட்டணி இருந்தாலும் சரியாக இருப்போம், கூட்டணி இல்லாமல் விலகி வந்தாலும் தெளிவாக இருப்போம், அதுதான். ஆனால் அதை தான் இன்றைக்கி திமுக மற்றவங்களும் இவங்க வந்து பின்னாடி கூட்டணி முன்னாடி கூட்டணின்னு சொல்லி போட்டு எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பூத்து சிறுபான்மை இருக்கிற பூத்துலாம் அவங்கள வந்து நம்பாமே பண்ணிட்டாங்க. நாங்கள் அப்படி இல்லை, இப்போ தெளிவாக இருப்பாங்க, சிறுபான்மை மக்களும் தெளிவாக இருப்பாங்க. எடுத்த இதில் எடப்பாடியாரும் சரி அண்ணா திமுக எந்த ஸ்டாண்ட்லையும் தெளிவாக இருக்குங்கிறத தெளிவாக இருப்பாங்க. அதே போல் அதிமுக மாதிரி நான் அமைச்சராக இருக்கும்போது, எடப்பாடியாக இருக்கும்போது, அதே போல் இங்கே அண்ணா துறை தமிழகம் இருந்தால் நாங்கள் எல்லாம் எம்எல்ஏ எல்லாம் இருந்திருக்கோம். இவ்வளவு திட்டங்களை கேட்டு கேட்டு வாங்கி செஞ்சுருக்கிறோம். அப்படி ஏதாவது ஒரு 10% செய்ய சொல்லுங்கள் பிஜேபி திமுக செய்ய சொல்லுங்கள்.